நமஸ்காரம். சமீப காலமாக பல விஷயங்களை பற்றின தகவல்கள் நாம் நிறையவே அறிய வேண்டி வருகிறது. ஓர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் தெரியக்கூட வந்திருக்காது, பேசியிருக்க கூட மாட்டோம். ஆனால் தற்போது எல்லாமே தெரிய வருகிறது. ஏதோ நாட்டில் நடக்கும் தேர்தல், அதன் முடிவுகள், அது என்ன ஆகும், நம் நாட்டில் இருக்கும் தொற்று நோய் விவரங்கள், அது மாநில வாரியான விவரம், அது எங்கு கூடுகிறது குறைகிறது, எத்தனை பேருக்கு சரியாக போகிவிட்டது, உலகளாவிய அளவில் எந்தெந்த நாட்டில் திரும்ப வருகிறது என்று அதை பற்றி மொத்த விவரங்கள். நம்முடைய மாநிலத்தில் மட்டுமில்லாமல் வெவ்வேறு மாநிலங்கள் நடக்கும் வழக்குகள், நீதிமன்றங்கள், அதனுடைய அதிகமான தகவல்கள், இப்படி பலதும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தகவல் அதிகமாக இருப்பது ஓர் வகையில் நன்மை செய்யும். தெரியாமல் இருந்தால் நம் நாட்டை பற்றியே தெரிந்து கொள்ள முடியாது, வாழும் உலகத்தை பற்றி அறிய முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த தகவல்கள் நமக்கு பயனுள்ளதா அல்லது நம் பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கிறதா என்பதை நான் தான் நமக்கு நாமே கணித்துக் கொள்ள வேண்டும், முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வதற்கு சில சின்ன சின்ன வழிகளை கடைப்பிடிக்கலாம். வலைத்தளங்கள், அன்றாட பத்திரிகைகளே இப்போது வலைத்தளங்களில் வருகின்றன. நான் கைபேசியை திறந்தாலே தகவல்கள் வர ஆரம்பிக்கின்றன. அப்படி பார்க்கும்போது அதனோடு தொட்டு 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 வாசித்து நேரம் வீணாகி போகும். அதை செய்வதில்லைன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அறிய வேண்டிய தகவல்களை செய்தித்தாள் மூலமாகவோ எங்கோ ஓரிடத்திலிருந்து அறிவோம். அதை பற்றி பலரும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் அத்தனையும் படித்துக் கொண்டிருக்க நம்மால் முடியாது, பொழுது வீணாகும். அதோடு தொடர்புடைய வேறு பல தகவல்களும் வர ஆரம்பிக்கும். அப்படி இருப்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, ஒரு தகவல் கிடைக்குமானால், ஒரு செய்தி இருக்குமானால் அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை நாம், நம் குடும்பம், நம் நாடு, நம்மை சுற்றி இருக்கும் அவர்கள் இதுவரைக்கும் அதனால் என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கோ நடப்பது, தள்ளி இருப்பது எல்லாத்தையும் அவ்வளவு தகவல்களை தெரிந்து கொண்டு நாம் எதுவும் செய்ய போவதில்லை. எல்லாமே தெரிந்திருக்க வேண்டாமா என்கிற வாதம் எடுபடாது, அது அவசியமில்லை. நமக்கு வேண்டியதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், வடிகட்டித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஒரு செய்தி வரும்போது செய்தியாக மட்டும் படிப்போம், இதை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தேடி போக வேண்டாம்.
ரெண்டு பேர் கண்டிப்பா வெவ்வேறு தான் சொல்லுவார்கள். 20 பேரை கேட்டால் 20 வெவ்வேறு வாதங்கள் கிட்டும். செய்தியை மட்டும் படித்துவிட்டு நிறுத்துவோம். பல இடங்களிலும் வலைத்தளங்களில் பார்க்கும்போது ஒரு செய்தி போட்டுவிட்டு கீழே கமெண்ட்ஸ் அப்படின்னு போடுறார்கள். செய்தி ஒரு பக்கம் இருக்கிறது, கமெண்ட்ஸ் 50 பக்கம் இருக்கிறது. அது அத்தனையும் படித்து கொண்டு போனால் நேரம்தான் வீணாகும். அடுத்து, எந்த செய்திக்கும் நாமும் ஒரு கமெண்ட் போட்டாக வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. இதற்கு முதலாவதான கமெண்ட் உங்களுடையதாக இருக்கட்டும் என்று சொல்லலாம். அவர் போட்டிருக்கிற கமெண்ட்டுக்கு உங்கள் பதில் என்றும் வரவில்லையே, சீக்கிரமாக கொடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இதெல்லாம் மொத்தமாகவே தள்ளத்தக்கவை. நாம் எழுதுவதனாலேயும் மற்ற பேருக்கு லாபம் இல்லை, மற்ற பேர் எழுதியை படிப்பதனாலேயும் நமக்கு ஒன்றும் இல்லை. செய்திதான் வேண்டும். எல்லாருடைய அபிப்பிராயங்களும் நமக்கு தேவையில்லை. அடுத்து, ஒரே செய்தி பல ஊடகங்களில் வருகின்றது. செய்தித்தாள், தூர்தர்சனம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் என்று பலதும். அப்படி பலதிலிருந்தும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்வோம். அதன் மூலம் எவ்வளவு தெரிகிறதோ அவ்வளவு போதும். இன்னொன்று, செய்திகள் வரும்போது அவற்றை நம்முடைய மொபைல் கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்கும் ஃபார்வர்டு செய்ய வேண்டும். எதை செய்யலாம்? ஆரோக்கியத்துக்காக ஒரு செய்தி, ஜாகிரதையாக இருக்க சேஃப்டிக்காக ஒரு செய்தி, நம்மகிட்ட ஏதாவது ஃப்ராடு நடந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக செய்தி. இப்படி வரும் செய்திகளை பலருக்கு நன்மைக்காக சொல்லலாம். ஆனால் அதிலேயே ஃப்ராடு இருக்கிறது என்கிறார்கள். பொதுவாக ஃபார்வர்டு பண்ணாலோ, ரீட்வீட் பண்ணாலோ, என்டார்ஸ் பண்ணாலோ எதுவோ, அதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதை தைரியமாக சொல்ல வேண்டுமானால் நாம் ஃபார்வர்டு பண்ணக்கூடாது. பண்ணினால் அதை நாம் ஆதரிக்கிறோம் என்று தான் பொருள். இந்த ஒரு தர்மத்தை, ஒரு ரூலை நமக்கு நாமே வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் அதை ஆதரிக்கவில்லை, ஆனால் வந்தது ஃபார்வர்ட் செய்தேன் என்பது வேண்டாம். ஆதரிப்பதாக இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் படித்துவிட்டு பேசாமல் இருப்போம் அல்லது படிக்காமல் பேசாமல் இருப்போம். இதேபோல் நேரத்தை சேமிக்கக்கூடிய, நமக்கும் புத்தியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்காமல் இந்த செய்திகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் மெதுமெதுவே பழகிக் கொள்ள வேண்டும். நமக்கென்று சில வரமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.